வணக்கம். விதை போட்டதோடு என் வேலை முடிந்தது. மனம் போல் மரமேறி படர்ந்து துணிக்காய போட கட்டிய கொடியில் தன் கொடி படர்த்தி சிலந்தியாக சுவரேறி மாடியிலும் புதராக வளர்ந்து அங்கிருந்து மறுபடியும் மரத்திற்கு தாவி காய்த்தது அம்மா வீட்டு புடலை. கொடி வகைகள் தன் காய்களை தன்னுள்ளே மறைத்து வைத்து பொத்தி பொத்தி வளர்க்குமாம். அம்மா தன் பிள்ளையை வளர்ப்பது போல அப்படிதான் இருக்குமிடம் தெரியாமல் கமுக்கமாக வளர்ந்து விளைந்தது இந்த புடலங்காய். முதல் முறையாக புடவை கட்டியதும் வெட்கத்தில் ஒளிந்து கொள்வது போல முதல் முறையாக காய்த்ததால் வெட்கப்பட்டு ஒளிந்திருக்கிறது இந்த புடலங்காய். ஆடி மாதம் எல்லாரும் விதை விதைக்கும் போது இவள் மட்டும் எப்படி அறுவடை எடுத்தாள் என்று தோன்றும். முன்னால் எப்போதோ விளைந்ததாக இருக்கும் என்றும் எண்ணம் வரும். இது சென்ற வார அறுவடை. மே மாதம் முதலே ஊரில் நல்ல மழை, அதனால் ஆணியிலேயே ஆடிப்பட்டத்திற்கு பரிவட்டம் கட்டி கொடி நிறைய காய்த்தன புடலங்காய்கள். அதில் எனக்கும் கிடைத்தது இந்த காய். மெய்சிலிருக்க தொட்டு வருடி எட்டி பறித்ததும் பொல பொலவன பொரியலாக நிறைந்த மண்சட்டியுடன் மனமும் நிறைந்தது. நன்றி.